வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீள்விழி அத்தியாயம் 7. பெண்ணாகடத்தின் தர்மாதிகாரியான மாறன்காரி அவர்கள் கொடுத்த அந்த பெரும் வாளை தனது இரு கைகளில் வாங்கியதுமே ஜடிலனின் கண்களில் பிரமையும் அவன் இதயத்தில் ஒருவித அச்சமும் ஏற்படவே செய்தது. பல வினாடிகள் ஏதும் பேசாமல் திரும்ப திரும்ப அந்த வாளை பார்த்த வண்ணமே நின்றான். வாளின் உரையின் ஒரு பக்கத்தில் பெரும் புலி ஒன்று சீறுவது போன்ற உருவமும் இன்னொரு புறம் முழு கதிரவனின் அடையாளமும் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த இரு அடையாளங்களிலும் வைரம், மரகதம், மாணிக்கம் போன்ற கற்கள் புதைக்கப்பட்டிருந்தது. அந்த கற்களின் விளைவாக புலியின் சீரும் கண்கள் அக்னி பிளம்பாகவும் கதிரவனின் கிரணங்கள் அதிக வெள்ளையையும் அழகையும் கம்பீரத்தையும் இணைத்திருந்தது அந்த வாளுக்கு. அந்த வாள் ஜொலி ஜொலித்தது. ஜடிலன் அந்த வாளை தனது கையில் ஏந்துவதே பெருமை என்று நினைத்தான். தவிர அந்த வாளின் கைப்பிடியில் தலைப்பகுதியில் 4-5 விலை உயர்ந்த கற்கள் புதைக்கப்பட்டிருந்ததை கண்ட ஜடிலன், அந்த வாள் உரையிலிருந்து இழுக்கவும் கலற்றவும் கைக்கு இடைஞ்சலாய் இருக்கக்கூடாது என்பதற்காகவே வாளின் பிடியில் வேலைப்பாடுகள் குறைவாய் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டான். ஆனால் அந்த வாளின் பிடியில் இருக்கும் 4-5 கோமேதகங்களின் விலையோ அதிகம். இவற்றை கொண்டே ஒரு நாட்டை கூட விலைக்கு வாங்கலாம் என்று தனக்கு உள்ளே சொல்லிக்கொண்டான் ஜடிலன். அந்த வாளின் பொறுமைக்கு அதிலிருந்த விலை உயர்ந்த வைர வைடூரிய கோமேதகங்கள் மட்டும் காரணமல்ல என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. சோழர்களிடம் ஒரு பழங்காலத்து வாள் இருப்பதாகவும் அது எப்பொழுதும் சோழ மன்னருடைய பூஜையில் இருப்பதாகவும் அதை வைத்திருப்பவர்களுக்கு பேரதிர்ஷ்டம் உண்டென்றும் ஜடிலன் கேள்விப்பட்டிருந்தான். தன் கையில் இருப்பது அந்த பெருமை மிகு வாளாகத்தான் இருக்க வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். அந்த சமயத்தில் அந்த வாளுக்கும் அரசகுமாரின் நீள்விழிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று தர்மாதிகாரி அழுத்தம் திருத்தமாக சொற்களை உதிக்கவே சொப்பனத்திலிருந்து விழித்தது போல ஜடிலன் வாளின் சொப்பனத்திலிருந்து தனது கண்களை உயர்த்தி தர்மாதிகாரி மாறன்காரியை கவனித்தான். தர்மாதிகாரியின் கூரிய கண்கள் ஜடிலனின் கண்களை சந்தித்தன. அவருடைய விசாலவதனம் நிர்மலமாயிருந்தது. 40 வயதை தாண்டியதால் அவரது தலையில் அங்காங்கு ஓரிரு நரை மயிர்கள் இருந்தது. அது கூட அவர் முகத்துக்கு அழகையே தந்தது. நீண்ட மெல்லிய கைகள் அவர் மடியில் மடிந்து கிடந்தன. மென்மையாயிருந்தாலும் அவை வலிமை குன்றா கைகள் என்பதை புரிந்து கொண்டான் ஜடிலன். இத்தனைக்கும் அவர் கச்சையில் ராஜரீகத்துக்கு அடையாளமாக குருவாளோ வாளோ அணியாததை கண்ட ஜடிலன் தனது கண்களில் வியப்பை காட்டினான். அவன் வியப்பை கண்ட தர்மாதிகாரி ஜடிலனின் மனதுக்குள்ளே ஓடிய எண்ணங்களை ஊகித்து கொண்டார். ஜடிலா, நான் அரச லட்சணைகளை அணிவதில்லை, ஆயுதங்களை வெறுக்கிறேன் என்று கூறி தனது விசாலமான உதடுகளில் சிறிய புன்முறுவலை தோற்றுவித்தார். ஜடிலனின் கண்களில் வியப்பு அதிகமாக விரிந்தது. பிரபு, அப்படியானால் இந்த வாளை எதற்காக என்னிடம் கொடுத்தீர்கள்? அவர் அவர்களுக்கு தேவை என்பது தனிப்பட உண்டு ஜடிலா. உனக்கு வாள் தேவை. தங்களுக்கு வாட்போர் வீரரை இயக்கும் அறிவு தேவை. அது இருக்கிறது எனக்கு என்று சொல்லி மாறன்காரி மெல்ல நகைத்தார். அவர் செய்து கொண்ட சுயஸ்தோத்திரம் பிடிக்காததால் ஜடிலன் தனது இதழ்களில் இகழ்ச்சி நகையை அரும்பவிட்டான். அறிவை மட்டும் கொண்டு போரை நடத்திவிடலாம் இல்லையா என்று வாலிபன் கேள்வியில் இகழ்ச்சி பெரிதாக மண்டி கிடந்ததை மாறன்காரி கவனித்தார். கண்டிப்பாக நடத்திவிடலாம் ஜடிலா. மனித குலத்தில் காண அரிதாயிருப்பது அறிவு ஒன்றுதானே. தவிர மனிதன் வாளை சிருஷ்டிக்கலாம், கேடயத்தை சிருஷ்டிக்கலாம், அம்பு வேல் என அனைத்தையும் சிருஷ்டிக்கலாம். ஆனால் சிருஷ்டிக்க முடியாத ஒரே ஆயுதம் அறிவுதானே. அந்த அஸ்திவாரம் இல்லாவிட்டால் மனிதன் சிருஷ்டிக்கும் ஆயுதங்கள் எவையும் இயங்காது. ஜடிலன் மாறன்காரி அவர்களின் சொற்களில் புதைந்து கிடந்த அறிவின் ஆழத்தை கவனித்தான். அவர் சொற்களில் பெரும் உண்மை இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டான். இருப்பினும் மேற்கொண்டு அவர் மனதில் உள்ளதை அறிய ஜடிலன் கேள்விகளை தொடுத்தான். சரி, அப்படியானால் இந்த வாளை எதற்காக எனக்கு அளித்தீர்கள்? உன்னிடம் வாள் இல்லை என்பதற்காக இந்த வாளை உனக்கு கொடுக்கவில்லை, வேறெதற்கு கொடுத்தீர்கள்? தர்மாதிகாரி சில வினாடிகள் தலையை குனிந்து நலத்தை பார்த்த வண்ணம் சிந்தித்தார். பிறகு மெல்ல தனது கண்களை உயர்த்தி ஜடிலனை நோக்கினார். ஜடிலா, அந்த வாளுடன் வரலாறு கலந்திருக்கிறது. உனக்கு தந்திருப்பது வாளல்ல, வரலாறு. ஜடிலன் அவர் கண்களை ஏறெடுத்து நோக்கினான். ஆம் பிரபு, இத்துடன் வரலாறு கலந்திருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன வரலாறு என்று தெரியுமா? இப்படி ஒரு வாள் சோழர் காலத்தில் நீண்ட நாட்களாக இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை சோழ மன்னர்கள் பூஜையில் வைத்திருப்பதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியா?
சரி வேறென்ன கேள்விப்பட்டிருக்கிறாய்? என்ன காரணத்தாலோ சோழர்கள் இந்த வாளை தங்களது உயிரை விட பத்திரமாக பாதுகாக்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். மேலே சொல். சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை. ஏதாவது இருந்தால் தாங்கள் தான் என்னிடம் சொல்ல வேண்டும். தர்மாதிகாரி மாறன்காரி உடனடியாக அதற்கு பதில் சொல்லவில்லை. சற்று நேரம் சிந்தித்தார். சிந்தித்து, வீரனே, அந்த வாளை உற்றுப்பார். அது எந்த காலத்து வாள் என்று உன்னால் கூற முடியுமா? ஜடிலன் இருமுறை அந்த வாளை திருப்பி பார்த்தான். கடந்த 500 ஆண்டுகளுக்குள் செய்யப்பட்ட வாள் அல்ல இது. அதுவரை ஓவியப்பாவையாய் அசையாமலும் அந்த உரையாடலில் புகாமலும் அமர்ந்திருந்த நீல்விழி கூட அதிர்ச்சி அடைந்தால் ஜடிலனின் அந்த பதிலை கேட்டு. என்ன, அத்தனை நிச்சயமாக சொல்கிறீர்கள்? ஜடிலன் தனது கண்களை அரசகுமாரியின் கண்களுடன் கலந்தான். அரசகுமாரி, வாட்களில் ஓரளவு எனக்கு பழக்கம் உண்டு. பாண்டிய மன்னன் அரண்மனையில் 500 ஆண்டுகளுக்குள் செய்யப்பட்ட பலதரப்பட்ட வாட்கள் இருக்கின்றன. அவற்றின் அமைப்பு எதுவுமே இதில் இல்லை. தவிர இது இந்த தமிழக வாளும் இல்லை. நீல்விழி மேலும் ஏதோ பேச முயன்று ஆனால் வாயை மூடிக்கொண்டாள். தர்மாதிகாரி தொடர்ந்து பேசினார். ஜடிலா, இந்த வாள் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சோழ வம்சத்தின் மன்னர் கரிகாலரிடம் அலுவல் புரிந்த யவனர்கள் தங்கள் நாட்டு பாணியில் வாளொன்றை செய்து அவருக்கு அளித்ததாகவும், அதை கரிகாலர் அவர்கள் நாளங்காடி பூதத்திடம் வைத்து அதன் ஆசிகளுடன் பெற்று தன்னிடம் வைத்து கொண்டதாகவும் கதை ஒன்று இருக்கிறது. தவிர இந்த வாளை எவனொருவன் தரிக்கிறானோ அவன் பெரிய சாம்ராஜ்யத்தையே சிருஷ்டிப்பான் என்றும் சோழ நாட்டு பழைய ஓலைகளில் எழுதி வைத்திருக்கிறது. இத்தகைய வாளை உனக்கு கொடுக்க கட்டளையிட்டிருக்கிறார் சோழ மாமன்னர். ஜடிலன் அந்த வாளை பற்றிய வரலாற்றை கேட்டு மலைத்தான். 700 ஆண்டுகளுக்கு பின்பும் அந்த வாளின் வேலைப்பாடும் பிடியளவும் சிறிதும் மங்காமல் இருப்பதைக் கண்டு பிரமித்தே போனான். ஒரு முறை அந்த வாளை உரையிலிருந்து பாதி இழுத்து பார்த்தான். அந்த வாள் அன்றுதான் உரையில் போடப்பட்டது போல பளபளத்தது. அதன் இரு பக்கங்களும் மிக கூர்மையாயிருப்பதை கவனித்த ஜடிலன் வாளை பாதி உருவி பிடித்த நிலையிலேயே தர்மாதிகாரியை நோக்கி, வாள் ஜின்று செய்யப்பட்டது போல புத்தம் புதிதாக இருக்கிறது ஐயா. நாளங்காடி பூதத்தின் சக்தி அதில் உறைந்திருப்பதாகவும் ஒரு கதை உண்டு. ஜடிலனுக்கோ அந்த பூதத்தையே தனது கையில் பிடித்தது போன்ற பிரமை இருந்தது. எந்த சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க என்னிடம் இந்த வாளை அளித்தீர்கள்? சோழ சாம்ராஜ்யத்தை. சோழ அரசே பிறர் பிடியில் இருக்கிறதே, அதை மீட்க இந்த வாள் பயன்படும் உனக்கு. சரி, இதை சோழ மன்னரே உபயோகப்படுத்தி தமது அரசை காப்பாற்றி விஸ்தரிப்பது தானே? இது சோழ மன்னருக்கு பயன்படாது ஜடிலா. ஏன்? கரிகாலருக்கு பிறகு 7 தலைமுறைகளுக்கு இது பயன்படாது என்று ஓலையில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருப்பவர் 7வது தலைமுறை. ஓஹோ. ஆம், தவிர நாடு அடியோடு அழியும் சமயம் வருமானால் வேதாந்தியும் பெரும் வீரனுமான ஒருவனிடம் இதை கொடுத்து நாட்டை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்றும் ஓலையில் எழுதியிருக்கிறது. ஜடிலன் சற்று நிதானித்துவிட்டு கேட்டான், சரி, இதற்கெல்லாம் நான் எப்படி பொருத்தம்? ஜடிலா, அவனை அன்புடன் அழைத்தார் தர்மாதிகாரி. பாண்டிய மன்னரிடமிருந்து நீ கொண்டு வந்த ஓலையில் உன் விவரம் தெளிவாயிருக்கிறது ஜடிலா. நீ உலக பற்றில்லாதவன் என்றும் பெரும் வீரன் என்றும் பாண்டிய மன்னர் தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த வாளை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும்? தர்மாதிகாரி தனது ஆசனத்தை விட்டு எழுந்தார். நீல்விழி, இனி நீ போகலாம். ஜடிலா, விஜயா, என்னோடு வாருங்கள் என்று ஜடிலனையும் சற்று தூரத்தில் தனது வாழ்மேல் கை வைத்த வண்ணம் ஏதும் பேசாமல் சிலை போல் நின்றிருந்த சோழர் படை தலைவன் விஜயனையும் அழைத்து கொண்டு மாளிகையின் உட்புறம் சென்றார் தர்மாதிகாரி மாறன்காரி. 2-3 அடுக்குகளை தாண்டி சென்ற பிறகு தனிப்படை இருந்த ஒரு விசாலமான அறைக்குள் நுழைந்தார். அந்த அறை கிட்டத்தட்ட ஒரு கூடத்தின் அளவுக்கு இருந்தது. அதற்கு பலமான காவலும் ஆயுதம் தாங்கிய காவலர்களும் அறைமுகப்பில் நடமாடிக்கொண்டிருந்தார்கள். பெரும் இரும்பு சலாகைகளாலும் பலமான கதவுகளாலும் பாதுகாக்கப்பட்டிருந்த அந்த அறையை தர்மாதிகாரி சாவியிட்டு திறந்தார். அறையின் ஆரம்பத்தில் கிட்டியான 2 பெரும் பட்டு துணிகள் விரிக்கப்பட்டிருந்தன. அதை தாண்டி ஒரு பெரும் தாமரைப்பூ கோலமும் கோலத்தின் முடிவில் பெரும் பீடத்தின் மீது மிகப்பெரிய சிவலிங்கம் ஒன்றும் காட்சியளித்தன. சிவலிங்கத்தின் முன்பு பல தங்க பாத்திரங்களும் தட்டுகளும் மணிகளும் இருந்தன. தங்க குத்துவிளக்கு 2 பக்கமும் எரிந்து கொண்டிருந்தது. அந்த அறையே தங்க நகரம் போல ஜொலித்து கொண்டிருந்தது. ஈசன் சன்னிதானத்துக்கு வந்ததும் தலைவணங்கினார் தர்மாதிகாரி மாறன்காரி. ஜடிலா, அந்த வாளை உரையிலிருந்து உருவு. வாளை உடனே உருவி பிடித்து கொண்டான் ஜடிலன். வாளை இருகைகளாலும் பிடித்து கொண்டு ஈசனை பார்த்தான். ஜடிலா, நான் கூறுவதை சொல்
ஈசனை பார்த்த வண்ணம் சொல், நீல்விழியையோ சோழ நாட்டையோ மாற்றாரிடம் ஒப்படைப்பதல்ல என்று சொல், ஆணையிடு என்று கூறினார் மாறன்காரி. தர்மாதிகாரி பயபக்தியுடன் சிவலங்கத்தை பார்த்த வண்ணம் நின்றான். ஜடிலன் வாளை உருவினான். அவர் சொன்ன வண்ணமே பிரித்து கொண்டான். பெருமானே, எம்பெருமான் ஈசனே, உன் ஆணையாக, இந்த வாளின் ஆணையாக சோழ அரசையும் அரசகுமாரி நீல்விழியையும் மாற்றாரிடம் சிக்கப்பட மாட்டேன். இது சத்தியம். உணர்ச்சி ததும்பும் குரலில் கூறினான் ஜடிலன். ஜடிலன் அந்த வாளை தனது இடையில் கட்டிக்கொண்டான். ஒரு புறம் தனது பாண்டி நாட்டு வாளையும் இன்னொரு புறம் சோழர் குல வாளையும் தொங்கவிட்டு கொண்டு திரும்ப திரும்ப அவற்றை பெருமிதத்தோடு பார்த்தான். இரு கைகளிலும் அந்த வாள்களை பிடித்து கொண்டான். கைக்கு ஒரு வாள் இப்பொழுது சரியா இருக்கிறது என்று தர்மாதிகாரியை நோக்கி கூறினான். ஜடிலா, உனக்கு இந்த அரண்மனையிலேயே தனி அறை ஒன்று ஏற்பாடாகி இருக்கிறது. நீ அதில் தங்கிக் கொள்ளலாம். உன் புறவியை கவனிக்கவும் நான் தனியாக ஏற்பாடு செய்துவிட்டேன். இன்று பகல் நன்றாக இழைப்பாரு. மீண்டும் மாலையில் செய்ய வேண்டிய அலுவல்களை பற்றி நாம் விவரமாக கவனிப்போம் என்று கூறி மாளிகையின் மாடியில் ஒரு பகுதியிலிருந்த அறைக்கு அவரே அழைத்துச் சென்றார். அந்த அறையை அடைந்ததும் அவனுடன் உள்ளே வந்த தர்மாதிகாரி மெல்ல கதவை சாத்தி தாளிட்டார். அடுத்த வினாடி அவர் கண்களில் சீற்றம் மிதமிஞ்சி தெரிந்தது. யார் வர சொன்னது உன்னை இங்கே என்று சீறினார் மாறன்காரி. ஜடிலன் இதழ்களிலோ புன்முறுவல் அரும்பியது. என்னை புரிந்து கொண்டு விட்டீர்களா? நீ யார் என்பதுதான் உன் முகத்திலேயே எழுதி ஒட்டியிருக்கிறதே. ஜடிலன் மேலும் பெரிதாக நகைத்தான். ஆனால் அதே சமயத்தில் அவனுக்கு பேராபத்து ஒன்று உதயமாகி கொண்டிருப்பதை அவன் உணரவில்லை. அந்த மாளிகையிலிருந்து சற்று எட்டியிருந்த படை வீடு ஒன்றில் அறையில் மிக துரிதமாக ஓலை ஒன்றை தீட்டிக் கொண்டிருந்தான் விஜயன்.